జై సీరామారా మహాదేవ్. హలో, నమస్కారమ్మా. అమ్మా, ఎంగిருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேம்மா. எங்க இருந்து? மதுரை. மதுரையா? மதுரைம்மா. ஆ, சரிம்மா. உங்க பேர் என்ன? ஜெயலட்சுமி. அம்மா அப்பா பேரு? அம்மா அப்பா பேரு இல்லை, யாருமோ. சரிம்மா. அம்மா, ஒரு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. நீங்கள் ஒரு இரும்பு பெண்மணியாக இருக்க வேண்டியவங்க. உங்கள் அப்பா வந்து, அப்பா வழியில் வந்து சொத்தோ பத்தோ அப்பாவுக்கு உதவியோ எதுவும் கிடைக்கல. உங்கள் அப்பானால் உங்கள் அம்மாவுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அம்மானாலேயும் அப்பா எந்த சந்தோஷமும் இல்லை. சரியா? அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆளாகவும் பிறக்கலை. அதே சமயத்துலம்மா, உங்க வீட்டுல அமோனிசியமான விஷயங்கள், அதாவது இறந்து போன ஆன்மாக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கு. சரியா? அது பூரா வந்து அகால மரணம் ஆனவங்க குடும்பமே செதறிடுச்சு. அப்பா குடும்பமும் செதறிடுச்சு, அம்மா குடும்பமும் செதறிடுச்சு. இப்போ உங்க குடும்பத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனா, ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ. அழுகாம பதில் சொல்லுங்க, அது கண்டிப்பா தீர்வு உண்டு. அம்மா அழுகாதீங்க, நான் உங்க அம்மா தான். என்கிட்ட சொல்றது உங்க சிவபெருமான்கிட்ட சொன்னது மாதிரி, ஏன்னா நான் வந்து தவத்தின் மூலியமா தான் எல்லாருடைய பிரச்சனையும் ஓரளவு தீர்க்கக்கூடிய இறைவனுடைய சக்தி கிடைச்சிருக்கு. அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அழுவாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன், ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கார் பேர் சொல்லுங்க. சரிம்மா. உங்க வீட்டுக்காரும் பணக்காரர் கிடையாது, கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்தவரு. உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவர் கஷ்டத்துலதான் இருக்காரு. உங்க குடும்பத்துல உங்களை மாத்திரம் இல்ல, எல்லாருடைய எல்லாருக்கிட்டையுமே அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடமாட்டம் இருக்கு. நடக்கிறது போறது, வீட்டுல வந்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் பண்றது, சாப்பாடு சாப்பிட முடியாது, காசு எதுவும் நிக்காது, வீட்டுக்குள்ள தகராறு ஏற்படும். ஏற்கனவே ஒரு குழந்தை கருவுல சனிச்சு உங்களை உங்களுக்கு போயிருக்கும். சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்கம்மா, சவுண்டா பேசுங்க, ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ஒரு மாசம் குடும்பம் இருக்காங்க, வருவாங்க, ரெண்டுதான் இருப்பாங்க, ஓடி போயிருவாங்க, போய் வீட்டுல இருக்க முடியலது. பல மாசம் இருந்ததுல இருந்து என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியலது. உடம்பெல்லாம் ஏறி. சரிம்மா, நான் இப்ப அமாவாசைக்கு அங்க போயிருவேன் இல்லம்மா, ராமேஸ்வரத்துக்கு. அப்ப நீங்க என்ன வந்து அமாவாசைக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருங்க. உங்களுக்கு அதெல்லாம் கட்டு போட்டு பண்ணி தரேன். இந்த குழந்தைய நீங்க அற்புதமா நீங்க பெத்து எடுக்கணும். ஏன்னா இறந்து போன உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் உங்க வயித்துல குழந்தையா பிறக்க போறாங்க. சரியா? சரி, இப்ப வந்து உங்க வீட்டுக்காரு உங்ககிட்டயே திருப்பி சேர்த்து விடுறேன். உங்களை வீட்டுக்கார் வருவாரு, ஆனா அவருடைய மனநில அவங்க குடும்பத்திலயும் நல்லா இல்லை, உங்க குடும்பத்திலயும் அவர் நல்லா இல்லை. ஒரே ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு சின்ன இடம் இருக்கு, அது பெரிய இடமும் கிடையாது. சரியா? இப்ப என்ன உங்களுக்கு, நீங்க அழுவாதீங்க, வேதனைப்படாதீங்க. இந்த ஆத்மா கிட்ட இருந்து உங்களை, அதாவது உங்களுடைய ஆன்மாக்கா தான், உங்க சொந்த பந்தத்துக்குள்ள இறந்து போனாங்க இல்லையா ஆறு பேரு, உங்களுக்கு உங்களுக்குமே உங்க உயிர் போற நிலைமை ஏற்பட்டும் ரெண்டு கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க நீங்க. இனி வரப்போற கண்டத்துல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் இருக்கேன்னு நினைச்சுக்குங்க, மனவேதனைப்படாதீங்க. ஆனா உங்க வீட்டுக்காரு வந்தா கொஞ்சம் அன்பா பேசுங்க. இந்த வீட்டுல இல்லம்மா, நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் உங்க அந்த ஆன்மாக்கள் உங்களை தொடர்ந்துதான் வரும். வீடு வந்து குறைவு கிடையாது. சரியா? யாருமே கிட்ட கேட்க மாட்டேன். ஊர்ல இருக்கவங்க கூட யாருமே
அம்மா உங்க அம்மாவும் பாவம், நீங்களாவது உங்க அம்மா உங்களுக்கு வந்து துணையா இருக்காங்க, ஆனா உங்க அம்மாவுக்கு யாருமே துணை இல்லம்மா, உங்க அப்பாவே துணை இல்லை, நீங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல. உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைக்கவும் செஞ்சாங்க, 10 ரூபா சம்பாத்தியம் பண்ணி அவங்களையும் காப்பாத்தி இந்த பிள்ளைகளையும் காப்பாத்தி என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கண் வடிச்சு கண்ணீர் வடிக்கிறது உங்க அம்மா வந்து எவ்வளவு வேதனைக்குள்ளாவாங்க சொல்லுங்க. அதாம ஆறு பேர் இறந்துருக்காங்கல்லம்மா, 6 பேர் இறந்துருக்காங்க. இப்ப குடும்பமே செதறி போச்சு. அதே மாதிரி நீங்க திருமணம் பண்ணவரும் சொந்தத்துல முடிக்கல, அந்நியத்துல முடிச்சிங்க. அவரும் வந்து ஆனா நீங்க நல்ல வீர பெண்மணி தான், இவ்வளவு சீக்கிரமா மனசு உடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, இன்னொரு பேர் உண்டு, சரியாம்மா. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் பருவம் வந்துட்டு ரொம்பவும் வேதனைக்குரிய பருவமா தான் இருந்துச்சு, வேதனைக்குரிய நாட்களா தான் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கிற டயத்துல. உங்களுக்கு இந்த பிறக்க போற குழந்தை தாம்மா உங்களுக்கு துணையாவும் உறுதியாவும் உங்க கூட இருக்கிறது, சரியா? வேதனைப்படாதீங்க, சீக்கிரமா என்ன வந்து பாருங்க, சரியாம்மா? நான் உங்க கூட இருக்கேன் நினைச்சுக்கோங்க, நான் உங்க அம்மாவா உங்க கூட இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேங்க. இனிமே கண்ணீரே வடிக்காதீங்க, நான் பக்கத்திலே இருக்கேன் நினைச்சுக்கோங்க, சரியா? அம்மா அந்த குழந்தை பிறக்கிற வரையும் நீங்க கஷ்டப்படணும், முடிஞ்சா நீங்க என்கிட்ட வந்துருங்க, நான் பார்த்து உங்களுக்கு டெலிவரி எல்லாம் பண்ணி உங்களுக்கு நல்ல வழி பண்றேன், சரியா? சரியா? அழுவக்கூடாதுமா, நானே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன், நான் வளகாப்பு பண்ணி விடுறேன், உங்களுக்கு என்கிட்ட வந்துருங்க, நல்ல சுகப்பிரசவம் ஆக்கி உங்களை அனுப்பிச்சு விடுறேன், சரியா? சரியா, நான் இருக்க தாயா இருப்பேன் உங்க கூட, கவலைப்படாதீங்க அம்மா, சரியா? சரி, பிரச்சனையே வராம, பிரச்சனை வந்தாதாம்மா மனிதன் யாருன்னு தெரியும், நம்ம கிட்ட இருக்கிற தெய்வீய சக்தி என்னன்னு தெரியும், நம்ம கிட்ட இருக்கிற ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு புரியும். ஆனா நீங்க தாங்கிக்கிற முடியல, உங்களுக்கு தாங்கிக்கிற தன்மை இந்த குழந்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அழுதியன்னா அந்த குழந்தைக்கும் மன கஷ்டத்தாகும், இலகின மனசா இருக்கும், இதயம் ரொம்ப வேதனைக்குரியதா ஆயிரும், தாங்கக்கூடிய தன்மை இல்லாம ஆயிரும். நீங்க மன உறுதியோட இருங்க, அப்பதான் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், சரியம்மா? அங்கேதான் இருக்கேன், நீங்க அம்மாவாசி கண்டிப்பா வந்துருங்க, உங்களுடைய டெலிவரி எல்லாமே நானே பாத்துக்கிறேன், ஒரு தாயா இருந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன், சரியா? கண்கலங்க கூடாது தங்கம், ஜெய் சீரா ஹரமா, அதே வாழ்க வளமுடன்மா.